அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்லலா வமன் யுலில் ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். ஃபக்கத் கான் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் பஅத் அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும்ல் லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிஸா வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வஅஹ்சன் அல் ஹதி ஹதி முஹம்மத் வஷர் அல் உமூரி முஹதசாத்துஹா வகுல்லு முஹதசத்தின் பிதுஆ வகுல்லு பிதுஅத்தில் லலாலா வகுல்லு லலாலத்தின் ஃபின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும் முடித்தாகட்டும். அகிலத்துக்கு அறுக்குடையாக வந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறுத்துமாறு கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரந்தோறும் புதன்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் அன்று சொன்னது என்ன, இன்று சமூகத்திலே நடப்பது என்ன என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பற்றி இந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியம் தேவை என்னவென்றால், தற்போது இருக்கக்கூடிய ஹிஜ்ரி கலண்டருடைய அடிப்படையில் நான்காவது மாதமான ரபியுல் ஆஹிர் மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரபியுல் ஆஹிர் மாதத்திலே நம்முடைய ஊர்களில் இருக்கக்கூடிய அதிகமான முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பற்றி ஒழுங்காக விளங்காத, படிக்காத, தெரியாத பாமர மக்கள், அவருடைய முன்னோர்கள் மூதாதியர்கள், அவருடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் மார்க்கம் என்ற ஒரு காரியம் நடத்தப்படுமானால் அதுவும் இஸ்லாத்தில் உள்ளதுதான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்ததுதான் என்று நம்பிக்கொண்டு அறியாமல் சில பாவமான விதிவத்தான சிறுக்கான காரியங்களை செய்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த ரபியுல் ஆஹிர் மாதத்திலே முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இறந்த நினைவு தினமாக அவர் இறந்தது ரபியுல் ஆஹிர் மாதத்தில், அதனுடைய நினைவு தினமாக ஒவ்வொரு வருடமும் ரபியுல் ஆஹிர் மாதத்திலே அவருக்காக இந்தியாவிலே தமிழ்நாட்டில் காயல் பட்டினத்திலே மஹமூது என்று சொல்லக்கூடிய ஒருவரினால் எழுதப்பட்ட முஹிதீன் மௌலூது என்ற அந்த பைத்துகளை, அந்த கவிதைகளை முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்களுக்காக வேண்டி அவர்களை புகழ்கிறோம், மதிக்கிறோம், நேசிக்கிறோம் என்ற பெயரிலே அவர்களிடத்தில் இல்லாத, அவர்கள் சொல்லாத, அவர்கள் அங்கீகரிக்காத சில விஷயங்களை அவருடைய பெயரால் இட்டுக்கட்டி அந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த புத்தகத்தை எடுத்து இந்த மாதத்திலே பள்ளிவாசல்கள் அனைத்திலையும் வீடுகள் முழுக்க ஓதப்பட்டு வருகிறது. எப்படி ஓதப்படுகிறது? ஒரு வணக்கமாக, இபாதத்தாக, அதை பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காரியமாக இந்த முஹிதீன் மௌலூதை ஓதி வருகின்றார்கள். வீடுகள் பள்ளிவாசல்கள் தோறும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில இடங்களிலே விசேஷமான உணவு பரிமாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே சொல்லப்போனால் இது போன்ற விதிவத்தான சிறுக்கான காரியங்களை அன்று உருவாக்கியது யாரென்றால் ஆலிம்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் அவருடைய வயிற்று பிழைப்புக்காக வேண்டி, மக்களிடத்தில் சூறையாடுவதற்காக வேண்டி, அவரிடத்திலே காசு பணங்களை சம்பாதிப்பதற்காக வேண்டி புதிதாக உண்டாக்கிய விதிவத்தான காரியங்கள் தான் இந்த மௌலூது போன்ற அனாச்சாரங்கள். இன்றைக்கு வந்து இதை ஒரு வணக்கமாக மக்களிடத்திலே கொண்டு போவது யாரு? இன்றைக்கு பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய
இந்த மௌலையமார்கள் ஹசரத் என்று சொல்லி அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் தான். இதை வந்து வணக்கம், இதை வருஷா வருஷம் நாங்கள் செஞ்சு ஆகணும், அப்படி செஞ்சால்தான் முஹிதீன் ஆண்டவருடைய எங்களுக்கு பரிந்துரை கிடைக்கும், அவருடைய பிரார்த்தனை கிடைக்கும், அவருடைய உதவிகள் கிடைக்கும் என்ற மாதிரி சொல்லி இந்த ரபீல் ஆகிர் மாதத்திலே முஹிதீன் மௌலூதை ஓத வைக்கின்றார்கள். ஓதவில்லை என்றால் வணக்கத்திலே குறை வைத்து விட்டார்கள், பாவம் செய்து விட்டார்கள் என்ற ஒரு என்ன தோற்றத்தை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்கள் அதிகமான பேர் இது ஒரு வணக்கமாக செய்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். தலைமுறை தலைமுறையாக இன்றைக்கு படித்தவர்கள் இருக்கிறார்கள், டாக்டர்ஸ்மார்கள் இருக்கிறார்கள், இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள், இன்னும் மிகப்பெரிய பண்டிதர்கள் படித்த பெரிய பெரிய மக்களெல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த மௌலூதுகளை ஓதுகின்றார்கள், படிக்கிறார்கள் சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு விதமான பக்தி அங்கே ஊட்டப்பட்டிருக்கிறது. அடே குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், குர்ஆனையே சிந்திக்க சொல்கிறான். அஃபலா இது தப்பருமுல்ல குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அவருடைய உள்ளங்கள் என்ன பூட்டுப்படப்பட்டிருக்கிறதா என்று குர்ஆனை சிந்திக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த இறைவேதம் திருமறை குர்ஆனே சிந்திக்க சொல்லக்கூடிய அல்லாஹ் இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயரிலே ஊரில் உலகத்தில் குடும்பத்தில் பள்ளிவாசலில் ஒவ்வொரு மௌலவிமார்களும் புதுசு புதுசாக ஏதோ ஒரு காரியத்தை சொன்னால் இது உண்மையிலே மார்க்கமா, அல்லாஹ் சொன்னது தானா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டு தந்த காரியங்கள் தானா என்று சிந்திக்க வேண்டாமா, குர்ஆன் அதிசயம் பார்க்க வேண்டாமா? இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் மூளையை அப்படியே அங்கே பள்ளியுடைய ஹஜரத் மார்களுக்கும் அங்கே அவருடைய அவுளியாக்கள் என்று சொல்லி நாதாக்கள் என்று சொல்லி மகான்கள் என்று யாரெல்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறார்களோ அவர்களுக்கு அப்படியே அங்கே என்ன செய்கிறார்கள், அடகு வைக்கிறார்கள். மூளை என்பது சிந்திப்பதற்கு, ஆனால் மூளையை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள், அடகு வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த ரபீல் ஆகிர் மாதத்திலே இந்த மௌஹிதீன் மௌலூதை ஓதுகின்றார்களே, படிக்கின்றார்களே, இந்த மௌஹிதீன் மௌலூதை ஓதக்கூடியவர்கள் உண்மையிலே மௌஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி என்று சொல்லக்கூடியவர் இதை ஆர்வமூட்டினாரா, அவர் செய்ய சொன்னாரா, அவர் அங்கீகரித்தாரா, அல்லது அவருடைய காலத்தில் இதுபோன்று அவரை புகழ்ந்து புலவர்களோ அல்லது வேறு யாராவது கவிதை பாடினார்களா? இல்லை, முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலான் என்பதை இன்றைக்கு ஏகத்துவவாதிகளில் கூட அதிகமான பேருக்கு தெரியாது. முஹிதீன் அப்துல் காதிர் என்று சொன்னால் இன்றைக்கு மக்களிடத்திலே ஆண்டவர் என்று சொல்லி இவரை பெரிய அவுளியாக்கள் எல்லாம் அவுளியா சுல்தான் அவுளியா அவுளியாவுக்கள் தலைவர் குத்துபுல் அக்தாப் மாவேதைக்கெல்லாம் மிகப்பெரிய மாமேதர் கவுசுல் அகலம் என்னது மகத்தான இரட்சகர் என்று மக்களிடத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முஹிதீன் அப்துல் காதிர் என்று சொல்லக்கூடியவர் யார் என்றால் ஈரான் நாட்டிலே பிறந்து பக்தாதிலே மரணித்தவர், அன்றைக்கு மார்க்க கல்வியை கற்றவர்களில் பிரச்சாரம் செய்தவர்களில் மிக முக்கியமான ஒரு நபர், அதுவும் குறிப்பாக ஏகத்துவத்தை தௌஹீதை மக்களிடத்தில் உடைத்து பேசியவர். இன்றைக்கு தரீக்கத்தில் இன்றைக்கு சிறுக்கான விதத்தான காரியங்களை செய்கின்றார்களே, இவர்கள் யோசிக்க வேண்டும். யாருக்காக மௌலூதீன் மௌலூதை ஓதுகிறார்களோ, யாருடைய பேரிலே மௌலூதீன் பாடப்படுகிறதோ அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? இந்த தரீக்காவிலே நடைபெறக்கூடிய சிறுக்கான விதத்தான காரியங்கள்லாம் உடைத்து தரைமட்டமாக்கியவர் இந்த மௌலூதீன் அப்துல் காதிர் ஜிலானி. உண்மையிலே அவருடைய கை சொந்த கையினால் எழுதப்பட்ட புத்தகங்களை இன்றைக்கு தேடி பார்க்கலாம். இன்றைக்கு தமிழ் உலகத்திலே அந்த புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை. இன்றைக்கு மௌலூது என்று சுபஹான மௌலூது யாகுத்துபா மௌலூதி மௌலூது புருதா என்று எத்தனை புத்தகங்கள் இன்றைக்கு தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. யாரோ கவிஞர்கள் எழுதியது கட்டுக்கதைகள் பொய்கள், ஆனால் சொந்த கைப்பட எழுதிய குனியது தாலிபீன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் இன்றைக்கு தமிழ் உலகத்திலே வரவில்லை, யாரும் கொண்டு வரவில்லை, யாருக்கும் தெரியாது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய காலத்திலே தௌஹீதை ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்த அந்த ஏகத்துவ கொள்கையை ஒரு பெரியோர் நூலாக எழுதியிருக்கிறார். அவருடைய நூல் குனியது தாலிபீன் மட்டுமல்ல, அவருடைய ஃபத்துஹுல் ரப்பானி என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது, ஃபத்துஹுல் கைப் என்று சொல்லக்கூடிய இன்னொரு புத்தகம் இருக்கிறது. அந்த இரண்டு புத்தகங்களும் பிரபலியமானது. அவருடைய வாழ்க்கையிலே அவர் உரையாற்றிய உபதேசங்கள் போதனைகள் அவர் பயான் செய்தாரே, அந்த பயான்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரபு உலகத்திலே அந்த புத்தகங்கள் இருக்கிறது, இன்டர்நெட்டில் இருக்கிறது, ஆனால் தரிக்காக்கூடிய மதரசாக்களே அந்த புத்தகங்கள் படித்து கொடுக்கப்படுகிறதா, அல்லது குனியது தாலிபீனை எடுத்து அந்த தரிக்கா மாணவர்கள் படிக்கிறார்களா?
அல்லது ஃபதுஹுல் ரப்பானியை படிக்கிறார்களா, ஃபதுஹுல் கைபை படிக்கிறார்களா? படித்தால் அவருடைய இந்த கொள்கை தரைமட்டமாயிரும். ஏன்? சிறுக்கான காரியங்களை அன்றைக்கு மிகப்பெரிய சிறுக்கான காரியங்கள் மக்களிடத்தில் என்ன என்ன இருக்கிறது என்றெல்லாம் அடையாளப்படுத்தி எந்த அரசனுக்கும் தயங்காமல் தியாகத்தோடு இந்த ஏகத்துவ கொள்கையை சொன்னவர் இந்த முஹம்மதீன் அப்துல் காதர் ஜிலானி. அவருடைய பெருமையை நாங்களும் பேசுவோம், ஆனால் நீங்கள் பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏனென்றால் அவருடைய பெருமைக்காக முஹம்மதீன் மௌலூத் என்று அதை படித்துக்கொண்டு அவர் சொல்லாத அவர் அங்கீகரிக்காத காரியத்தை பள்ளிவாசலில் அரங்கேற்றுகிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே நீங்கள் முஹம்மதீன் அப்துல் காதர் ஜெயிலானியே அவுளியாக்கெல்லாம் அவுளியான்னு சொல்றீங்களே, அவருடைய ஒரு உபதேசத்தை கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்த தயாரா? ஒரு உபதேசம் கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இன்னைக்கு என்ன செய்யறாரு? கவுசுல் ஆலம் ரட்சகனுக்கெல்லாம் மிகப்பெரிய ரட்சகன் இவர் தான், எங்களுடைய ஆண்டவர். இன்றைக்கு முஸ்லீம்கள்ல அதிகமான பெண்கள் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ரசூல் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் அல்லாஹ் விழுந்த கீழே விழுந்தா அல்லாஹ்ன்னுவோம். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா ஒரு கஷ்டம் வந்தா அல்லாஹ்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு பெண்கள்ல சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யா முஹிதீன் என்னை காப்பாற்று, யா முஹிதீன் என்னை காப்பாற்று என்று யா முஹிதீன் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. ஏன் அவருடைய அந்த ஆற்றல்கள் வல்லமைகள் கராமத்துகள் என்று இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு புத்தகமே எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர் செய்த கராமத், அவருடைய காலத்தில் அவர் செய்த கராமத். இன்றைக்கு பள்ளிவாசலில் எந்த பள்ளிவாசலில் முஹிதீன் மௌலூத் ஓதக்கூடிய பள்ளிவாசலில் அவரை பற்றி புராணங்கள் இன்றைக்கு படிக்கப்படுகிறது. முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர் தெரியுமா? அவருடைய வல்லமைகள் தெரியுமா? அவர் என்ன அற்புதம் செய்தார் தெரியுமா? அவர் பிறக்கும் போதே ஹாஃபில் ஹிஃபுலா தான் ஹிஃபுலு குர்ஆனை மனப்பாடம் செய்தவராக தான் பிறந்தார். அவரை பற்றி இல்லாத உள்ளாத கதையெல்லாம் கொண்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவருடைய புத்தகத்தில் அவர் என்ன போதனை செஞ்சார்? அதே மாதிரி தான் இன்றைக்கு அவரை கடவுளாகவோ அவுளியாக்களாகவோ அல்லது அவரை இறைநேசர்களாக எப்படியோ எடுக்கக்கூடியவர்கள் அவருடைய போதனைகளை சரி எடுக்கிறாங்களான்னா ஒரு போதனை எடுக்கலை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவர் கொண்டு வந்த போதனைகள் மிக முக்கியமான ஒரு போதனை, இது ஃபதுஹுல் ரப்பானி என்ற அந்த புத்தகத்தில் இருக்கிறது. யா குலாம், அவர் பயன் செய்கிறார், சிறுவர்களே அல் அமலு பில் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை கொண்டு அமல் செய்யுங்கள். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என்ன பின்பற்றுங்க, என்ன வணங்குங்க, என்னிடத்துல பிரார்த்தனை செய்யுங்க, உங்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை உங்களுடைய தேவைகளை எங்கிட்ட கேளுங்கன்னு அவர் சொல்லலை, ஒரு நாள் கூட சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு அவரிடத்திலே இன்றைக்கு தேவைகள் கிணறு தேவைகள் கேட்கப்படுகிறது, நோய் நிவாரணத்துக்கு அங்கே நிவாரணம் கேட்கப்படுகிறது. அவருக்கு அவரிடத்துல யா முஹிதீனே எங்களுடைய கஷ்டங்களை இல்லாமக்கு, யா முஹிதீனே பரக்கத் செய் என்று கேட்கப்படுகிறது. ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? குர்ஆனை கொண்டு அமல் செய்யுங்க, யூகிஃபுக்கு அலல் மன்சிலிஹி, குர்ஆனை கொண்டு அமல் செய்தால் அந்த குர்ஆனை அனுப்பிய இறைவன் உங்களை நெருக்கமாக்கி வைப்பான். அதே போன்று வல் அமல் பி சுன்னா, ஹதீஸ் சுன்னாவை கொண்டு நீங்கள் அமல் செய்யுங்க, யூகிஃபுக்கு அலர் ரசூல், ரசூலிடத்தில் நீங்கள் நெருக்கமானவராக மாறுவீர்கள். அவர் சொன்ன கொள்கை என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ் இதை பின்பற்றுங்க, அதை கொண்டு அமல் செய்யுங்க. இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸு ரெண்டும் ஓரமாக்கப்பட்டு அவுளியாக்கள் சொன்னார்கள், மகான்கள் சொன்னார்கள், நாதாக்கள் சொன்னார்கள் என்ற விஷயங்கள் தான் இன்றைக்கு முன்படுத்தப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இன்னும் யோசிச்சு பார்க்கணும். அவர் சொன்னது குர்ஆனை பின்பற்றுங்க, ஹதீஸை பின்பற்றுங்க என்று தான். இந்த குர்ஆனை ஹதீஸை பின்பற்றுங்க என்று அவரிடத்துல போய் சொன்னால் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸை எங்கள் மகான்கள் எப்படி விளங்கினாங்களோ அதே மாதிரி நாங்கள் விளங்குவோம். அவங்களுக்கு என்ன அவங்க எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை செய்வோம் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? எடுத்து போய் பார்க்குறாங்களா? இல்லை, அவங்களோட ஹசரத்து மாதிரி என்ன சொன்னாரோ அதுதான். உண்மையிலே அவங்க மகான்களாக நினைக்கக்கூடியவர்களை அவங்க சொன்ன புத்தகங்களை எடுத்து பார்த்து பார்க்கணும். என்ன சொல்லியிருக்கிறாங்க எடுத்து பார்க்குறதே கிடையாது. ஏன்? மூளையே சிந்திக்கிறது இல்லை. அவங்களுடைய கண்கள் நல்ல விஷயங்கள் புத்தகங்களை பார்ப்பதில்லை, காதுகள் நல்ல விஷயங்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. கப்சாக்கள் சொன்னால் எனது பெரிய பெரிய அந்த சிரிக்கக்கூடிய இந்த கதைகள் சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்காந்துருப்பாங்க. அதைத்தான் கேட்டு போகிறோம், பக்தியில் போய் வந்து கேட்டு போவாங்க. படித்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யாராவது சிந்திக்கிறாங்களா? இல்லை, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதைத்தான் திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறான்?
வழக்கது ஜரகனாலி ஜஹன்னம கசீரமினல் ஜின்னிவலின்ஸ், மனிதர்களையும் ஜின்களையும் அதிகமான பேரை நரகத்துக்காக நாங்கள் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்லி காட்டுகிறான், அவன் படைத்த மனித படைப்புகளையும் ஜின் படைப்புகளையும் அதிகமான பேரை, கொஞ்சமான பேரையோ சிலர் வேண்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, அதிகமான பேரை நரகத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறான். அவர்கள் யார் என்று சொல்லணும், பொதுவாகவே அதிகமான பேர் நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்னால் மற்றவங்க எல்லாம் யோசிப்பாங்க, அப்படி என்னடா பொத்தம் பொதுவாக அல்லாஹ் சொல்லிட்டான், யார் யார் வந்த லிஸ்ட்டில் வருவாங்களோ தெரியலையே, நாங்கள் வருவோமோ நாங்கள் வருவோமோ அப்படின்னா எல்லாரும் பயந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அதுக்கு தெளிவாக பதில் சொல்கிறான், லஹும் குலூபுன் லா யஃப்கா உனபிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது அதை கொண்டு விளங்கி கொள்ள மாட்டார்கள், சிந்திக்க மாட்டாங்க, உள்ளம் இருக்கு சிந்திக்க மாட்டாங்க. லஹும் ஆயுனன் லா யுபுசிரூனபிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது அந்த கண்ணை கொண்டு நல்லதை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது லா யஸ்மவுன பிகா, அதை கொண்டு அவர்கள் நல்லதை கேட்க மாட்டார்கள். சொல்லிவிட்டு இவர்கள் மனிதர்கள் ஜின்கள் என்று சொன்னாலும் இவர்கள் யாரை போன்ற தெரியுமா, உலாய்க்க கல் அனுகாம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். ஆறறிவு படைத்த மனித ஜின்களை அல்லாஹ் தஆலா அந்த உள்ளங்களை கொண்டு விளங்காமல், கண்களை கொண்டு நல்லதை பார்க்காம, காதுகளை கொண்டு நல்லதை கேட்காம இருக்கிறாங்களே, அவங்களை ஐந்தடை ஐந்தறிவு படைத்த அந்த மிருகங்களுக்கு ஒப்பா சொல்கிறான், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். உலாய்க ஹுமுல் காஃபிலூன், அவர்கள் வழி தவறியவர்கள். யோசிச்சு பாருங்க, படித்த மக்கள் இன்றைக்கு உலகத்தில் உலக படிப்புகள் நிறைய படிச்சுட்டு போறாங்க, மார்க்க வேண்டாம் என்னன்னு தெரியல. உதாரணத்துக்கு சொல்ல போனா இவன் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்காக வேண்டி நினைவு நாள் கொண்டாடப்படுகிறது குர்ஆன்ல, அப்படி யாரையாவது நினைவுபடுத்தி ஒரு நாள் கொண்டாட சொல்லப்பட்டிருக்கிறதா, யோசிப்பார்களா, இல்லை. ஹதீஸில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யாரையாவது நினைச்சி நினைவு நாள் என்று சொல்லி கொண்டாடினாங்களா, பிறந்த நாள் என்று சொல்லி, இதுக்கு முந்தைய மாதம் ரபீல் அவ்வல் மாதத்தில் நபிகளார் பிறந்தார் என்று சொல்லி அங்கே 12 நாட்கள் அங்கே மௌலூதப்பட்ட சுபான மௌலூதி, அங்கே நல்ல சாப்பாடு, குறிப்பாக இளைஞர்கள் சிறுவர்கள் அங்கே பள்ளிக்கு போகிறது காரணம் தெரியுமா, விதவிதமான சாப்பாடு கொடுப்பாங்க. இன்றைக்கு நைச்சோருக்காக வேண்டிய அங்கே கொடுக்குற கருப்பட்டி கோப்பைக்காக வேண்டிய போகிற கூட்டம் ஒன்று இருக்கு. எப்படி அங்கே போய் நைச்சோறு சாப்பாடு தின்றான்னா பறக்கத்து, அங்கே போய் குடித்தன்னா பறக்கத்து, அந்த சாப்பாட்டுக்காகவே போய் பழகி அதை விட்டு வெளியே வர்றதுக்கு மனசு இல்லை. சிந்தித்தா உண்மை தெரிஞ்சிடும், விளங்கினா அங்கே வந்து அதை விட்டு வெளியே வேண்டி வரும் என்பதற்காக வேண்டி சிந்திக்கிறதே இல்லை. அந்த சாப்பாட்டிலே சென்று அங்கேயே அதிலே சாவு என்பதற்காக வேண்டி அப்படியே சிந்திக்காமல் இன்றைக்கு அதிகமான பேர் இருக்கிறாங்க. போகிறது ஒரு நல்ல ஒரு கோட்டை போட்டுக்கிறது, ஒரு சோப்பு கலர் தொப்பி, அந்த காலத்தில் மாப்பிள்ளை தொப்பின்னு வாங்க, அதை போட்டுக்கிறது போய் முன்சாப்பில் நிற்கிறது, போய் நின்று அங்கே இருக்கிறத எடுத்து படிப்பாங்க. அதை படிக்கும் போலாவது அடுத்த விலங்குமான விளங்காதே, முழுக்க முழுக்க அரபியில் தான் படிக்கப்படுது. ஆனால் தமிழ் மீனிங் இருக்காண்டா, புத்தகங்களில் மீனிங் இருக்குது, தமிழ் மொழிபெயர்ப்பு தமிழில் இருக்குது, அதெல்லாம் பள்ளிக்கெல்லாம் கொண்டு போகிறது இல்லை, நிறைய புக் ஷோப்பெல்லாம் வந்திருக்கு, அவங்க எழுதினது தான். நாங்கள் மொழிபெயர்த்தா தான் சொல்லுவாங்க, ஏகத்துவவாதிகள் தௌஹீத்வாதிகள் வஹாபிகள் அவங்க இஷ்டத்துக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சிட்டாங்க, எப்படி அவங்க கையால் மடியால் போட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, நாங்களாம் மொழிபெயர்ப்பு செய்யலை, அவங்க மொழிபெயர்ப்பு செஞ்ச அந்த தர்ஜுமா அந்த மொழிபெயர்ப்பே கடைகள் இருக்குது, அதை போய் படித்தா விளங்கும், படிக்கும்போது ஒரு மனுஷனுக்கு விளங்கும், அட என்னடா இது, மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி சாதாரண ஒரு மனிதன்ண்டு நாங்கள்லாம் சொல்கிறோம், ஆனால் அவரை பற்றி அல்லாஹ்வை கண்டதாக சொல்கிறாரு, அல்லாஹ்வோட பேசினதாக சொல்கிறாரு, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க, என்னன்னா முகமது நபியோட அந்தஸ்தில் ஒரே மாணவரை சொல்கிறாங்க, முகமது நபியை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் படிக்க போகலாம், யோசிக்கணும், அந்த அறிவு இருக்கா, அவர்கிட்ட போய் கஷ்டத்தை துன்பத்தை கேட்க சொல்கிறாங்களே, அந்த அதில் அந்த மௌலூது வரிக்கு ஹிகாயத்துன்னு சொல்லி விளக்கம் தப்சீர் விட கொடுத்துருப்பாங்க அந்த புத்தகத்திலேயே, குர்ஆன் அதுக்கு தப்சீர் அப்படின்னா ரசூலுல்லாஹ் அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்களோ அதை பார்த்து விளங்குவோம். தப்சீரில் முஃபஸ்ஸிரீங்கிற சொல்லுவாங்க, இதுக்கு இன்னும் விளக்கமாக இருக்கும், இந்த விளக்கமாக இருக்கும் உண்டு, யார் எந்த விளக்கத்தை சொன்னாலும் குர்ஆன் ஹதீஸில் அதுக்கு சரியான விளக்கத்தை சொன்னால் தான் ஏற்றுக்கொண்டு போவோம். நான் ஒரு விளக்கத்தை சொல்லுவேன், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. குர்ஆனுக்கு விளக்கமாக அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்வோம், குர்ஆனுக்கு விளக்கமாக வந்த அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு விளக்கம் சொன்னால் ஏற்றுக்கொண்டு போவோம், அதுக்கு இன்னொரு நபித்தோழர் அல்லது இன்னும் அதுக்கு பின்னாடி வந்த ஒருத்தர் குர்ஆன் வசனத்துக்கு இதுதான் விளக்கம் என்று நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னால் ஏற்றுக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த மௌலூதுக்கு தஃப்சீர் விளக்கம் வேறு, மௌலூதில் ரெண்டு வரி தான் சொல்லப்பட்டிருக்கும், ரெண்டு வரிக்கும் ரெண்டு பக்கத்துக்கு, ரெண்டு பக்கத்துக்குன்னா கதை,
அது என்ன சமயம் நடந்துச்சுன்னு சொல்லி கதையை போட்டுருவாங்க. கொஞ்சம் கூட யாரா யோசிக்கிறாங்களா? அப்போ இப்படித்தான் செய்தி தஃப்சீர் அவங்களுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி சொல்கிறாரு, யாரை பார்த்து? அவங்க ஆக்களை தான் சொல்கிறாங்க. தூஃபல் குர்ஆன் பலா தூமல் பிஹி, குர்ஆனை மனப்பாடம் செய்கிறீங்கப்பா ஆனால் அதை கொண்டு அமல் செய்கிறீங்க இல்லையே. அவர் கேட்குறாரு, குர்ஆனை மனப்பாடம் செய்கிறீங்க. அவங்கள தரிகாக்களில் நிறைய பேர் ஹிஃபுல் குர்ஆனை மனப்பாடம் செய்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு குறிப்பாக சொல்கிற மாதிரியே சொல்கிறாரு, மண்டையில் குத்துற மாதிரியே குட்டுறாரு, குர்ஆனை நீங்கள் மனப்பாடம் செய்கிறீங்கப்பா அதை கொண்டு அமல் செய்கிறீங்களே இல்லையே. இப்போ தூஃபலு சுன்னத்து ரசூல்லா, ரசூல்லாவுடைய ஹதீஸ் சுன்னா மன அதை மனப்பாடம் செய்கிறீங்களே. வலா தூமல் பிகா, ஏன்ப்பா அதை கொண்டு நீங்கள் அமல் செய்யாமல் இருக்கிறீங்க? ஃபலி ஐ இசையின் தஃப்வாலி ஜாலிக்கு, ஏன்ப்பா இப்படி செஞ்சிட்டே இருக்கீங்க? அவர் கேட்குறா, ஏன்ப்பா இப்படி செய்கிறீங்க? குர்ஆனை படிக்கிறீங்க, மனப்பாடம் செய்கிறீங்க, அமல் இல்லையே, உண்மைதானே? அப்புறம் நினைவு நாள்னு சொல்லி இன்றைக்கு அதை சொல்லப்போ நினைவு நாள்னா எதை சொல்கிறவங்க, அவங்க வந்து மௌத்தா போனவங்களுக்காக வேண்டி நினைவு நாள் கத்தம் ஹத்தம் ஹத்தம் ஓதுவாங்க. மூணு நாள், அஞ்சு நாள், ஏழு நாள், பத்து, என்னது, ஓ 40, ஒரு வருஷம்னு சொல்லி வருஷா வருஷம் வரும். ரசூல்லாவுடைய வாழ்நாள் யாருக்காக ரசூல்லா அப்படி ஒரு நாள் செஞ்சான், ஒரு கத்தம் ஓதுனாங்களா? யோசிச்சுப்போம், ரசூல்லாவே எங்களுக்கு அழகிய முன்மாதிரின்னு சொல்கிறோம். ரசூல்லா அங்கே வந்து முன்மாதிரியும் கிடையாது, ரசூல்லா வந்து கணக்கில் சேர்க்கிறதும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், லக்கது காலக்கும் ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூரிடத்தில் உள்ள எந்த ஒரு அழகிய முன்மாதிரியும் எடுக்கிறது இல்லை. என்ன செய்வாங்க தெரியுமா? இது நாங்கள் முழுதெல்லாம் இன்றைக்கு நேற்று உருவாக்கப்பட்டதப்பா, இன்றைக்கு குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது. இப்படி முழுதெல்லாம் ரசூல்லா காலத்தில் ஓதப்படவும் இல்லை, ரசூல்லா புகழ்ந்து இப்படியெல்லாம் புத்தகங்கள் தொகுக்கப்படவும் இல்லை, மற்றவற்றாகலை பார்த்து என்னது தொகுப்புக்கு அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ஓதப்படவும் இல்லை, நீங்கள் செய்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை, இது வந்து பிதியத்துல் ஹசனா, பிதியத்து தான். அவங்க சொல்கிறாங்க, இது புதுமை தான், புதுமையான விஷயம்தான், ஆனால் நல்ல புதுமையான விஷயம், நல்ல புதுமையான விஷயமா. நாங்கள் வந்து சொல்லுவோம் பிதியத்து பிதியத்துன்னு, அவங்களே சொல்கிறாங்க பிதியத்து தான், ஆனால் பிதியத்துல் ஹசனான்னு சொல்லுங்க, பிதியத் செய்யான்னு சொல்லாதீங்க, செய்யானா கெட்டது. ஏன் நாங்கள் வந்து சொல்லுவோம் மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லணும், ஒன்று அல்லாஹ்வுடைய தூர சொல்லணும், அது அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், அல்லாஹ் கட்டுப்படுங்க, தூரை கட்டுப்படுங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ் ரசூலு கட்டுப்படுவோம், ஆனால் இன்றைக்கு எது சரி எங்களுக்கு ஒன்று லேசாகப்பட்டால் நல்லதாகப்பட்டால் செஞ்சுட்டு போவோம். அப்போ அல்லாஹ் வந்து மார்க்கத்தை முழுமையாக்க இல்லையா? அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறோம், அல்லாஹ் சொல்கிறான் அல்யோவும் அக்மல் திலக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை இந்தியா தினம் முழுமையாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், இல்லை என்னது, நல்லடியார்களுக்கு அவுளியாக்களுக்கு கராமத்து வகை வரும், அவங்களும் சொல்லது மார்க்கம்தான். அப்போ மார்க்கம் முழுமையாக்கப்படவில்லையே அர்த்தம். அவங்களோட பார்வையில் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூலாவை கொண்டு மார்க்கத்தை முழுமைப்படுத்தினேன்னு சொல்கிறான், ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அது முழுமையாக்கப்படலைப்பா, இன்றைக்கி இருக்குன்றாங்க. எதுக்கு இது மாதிரி மௌலூதுகள் இதே மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு போவோம், ஏன் நீங்கள் மட்டும் பித்தியத்தை செய்யலான்னு கேட்குறாங்க. நம்மளும் பித்தியத்தை செய்கிறோமா? நாங்கள் என்ன பித்தியத்தை செய்கிறோமா? பள்ளிவாசலில் பாயில் தொழுவோம், அது பித்தியத்து தான். பள்ளிவாசலில் ஃபேனை போட்டிருக்கீங்களா, அதுவும் பித்தியத்து தான். நீங்கள் சாப்பிட்றீங்களே, உங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதையெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது தானே பித்தியத்து. அவனுடைய வாதம் மைக்கில் இப்போ நீங்கள் பேசுகிறீங்களே அது பித்தியத்து, நீங்கள் ஃபோன் பாவிக்கிறீங்க அதெல்லாம் பித்தியத்து. அவங்களோட பார்வையில் நாங்கள் வந்து நீங்கள் செய்கிறது பித்தியத்தைப்பா மார்க்கம் இல்லைன்னு சொன்னால், இல்லை நாங்கள் செய்கிறது பித்தியத்தைன்னா நீங்கள் செய்கிற பித்தியத்து. ஏன் ரசூல்லாவுடைய காலத்தில் ஃபேன் இருந்துச்சா? ரசூல்லாவுடைய காலத்தில் இது மாதிரி மைக் இருந்துச்சா? ரசூல்லா காலத்தில் இது மாதிரி ஃபோன் இருந்துச்சா? என்ன கேள்வி கேட்குறாங்க அவனே. அவங்களோட ஆக்கள் மாஷா அல்லா ஹஜரத் என்ன மாதிரி கேள்வி கேட்குறாரு. சா வஹாபிக்காரங்க நஜாத்துக்காரங்க வாய் அடைச்சே போயிடுவாங்க. அடே பிதியத்துன்னு சொன்னால் மார்க்கத்தில் ஏதாவது புதுசாக உண்டாக்கினா தான் பிதியத்து. அந்த அறிவு கூட அவங்கள்ட்ட இல்லை. ரசூல்லா சொன்னாங்களே, இன்ன அஸ்தாக்கள் ஹதீஸு கிதாபுல்லா, பேச்சுக்கள் உண்மையானது அல்லாஹ்வுடைய பேச்சு குர்ஆன். பஸ் அதே போன்ற ரசூல்லா சொன்னாங்க, என்னது நேர்வழி காட்டுவதில் சிறந்தது ஹதீஸு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாவுடைய நேர்வழி என்றாங்க. அப்போது குர்ஆன் ஹதீஸ் இந்த ரெண்டு தான் சொல்லிட்டு அடுத்ததாக ரசூல்லா சொல்கிறாங்களே, வசரல் உமூரி முகுது சாத்துவா, காரியங்களை மிக மிக கெட்டது என்ன? மார்க்கத்தின் பேரால் புதுசாக உண்டாக்கப்பட்டது. முகுது சாத்துவா, மார்க்கத்தின் பேரால் புதுசாக உண்டாக்கியது. இப்போ குல்லு முகுது சத்தின், மார்க்கத்தின் பேரால் புதுசாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் குல்லு பித்யத்தின் லலாலா, வழிகேடு வக்குல் லலாலத்தின் பின்னார், வழிகேடு எல்லாம் நரகத்துக்கு போகும். ஆனால் என்ன செய்கிறாங்க தெரியுமா?
அது வழிகாடு இல்லை, அது நல்லதுதான், செஞ்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி போகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மௌலூதில் என்ன எழுதப்பட்டிருக்கு, எல்லாம் மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானிய அவருடைய பெருமையை வரம்பு மீறி புகழப்பட்டிருக்கு. உண்மையிலே ஒரு ஆள் நல்லவராக இருந்து வச்சுக்கோங்க, மார்க் மக்களில் பார்வையில் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல மனிதர் இருந்தான்னா அவருக்கு உள்ள தன்மையை பார்ப்பாங்க, அப்படி அவருடைய அமளி பாதத்துக்கு பார்ப்பாங்க, அவருடைய பேச்சுக்களை பார்ப்பாங்க, பார்த்தா இவர் நல்ல மனிதர் என்று மக்களிடத்தில் அடையாளப்படுத்தப்படுவாங்க. அப்படி அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு அவரை மக்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுவாங்க. தக்லீத், கண்மூடி பின்பற்றுறது. இன்றைக்கு இந்த ஏகத்துவவாதிகளில் சில பேர்ட்டு இருக்குது. இன்றைக்கு 20-30 வருஷமாக ஒரு ஆள் தவித பேசிட்டாருன்னா அவர் பேச்சுக்களை மயங்கி அவர் போடுற மாதிரியே ஷர்ட் போடுறது, அவர் போடுற மாதிரியே தொப்பியை போடுறது, அவர் பிடிக்கிற மாதிரியே உடுப்பு கொடுக்குறது. அவர் சொன்னால் சரிதான், அவர் சொன்னால் குர்ஆனில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறான்னு தெரிய பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டான். ஏன், அவர் அன்னைக்கு சொன்னார் உண்மையாக தான் இருந்துச்சு, இன்றைக்கு அவர் சொன்ன உண்மையாக தான் இருக்கும், அதெல்லாம் தெரிய பார்க்க மாட்டேன். இப்படி இன்றைக்கு ஏகத்துவத்திலையும் கண்மூடி பின்பற்றக்கூடிய தக்லீதுவாதிகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி தரீக்கால முரீதிகள் என்று சொன்னாவே அங்கே கேலி கேட்கக்கூடாது. என்ன செய்யணும், அங்கே அவங்களுடைய ஆக்கள் சொல்லிட்டாங்கன்னா கட்டுப்பட்டு ஆகும். இதுதான் முரீதின்களுடைய சிறப்பு. ஆனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த நல்லவர்கள் வந்து மூத்தான பிறகு என்ன செய்வாங்க, காலம் போக போக அவர் வந்து புகழ்ந்து புகழ்ந்து பிறகு அவுளியாக்களாக நாதாக்களாக மகான்களாக உருவெடுக்கிறாங்க. மக்கள் தான் உருவாக்குறது, வரம்பு முறி புகழ்கிறாங்க. ரசூல்லா கூட அதுக்கு கடிவாளம் விட்டாங்க. ரசூல்லா உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலேயே கடிவாளம் போட்டாங்க. ஏன் தெரியுமா, ரசூல்லாவுக்கு முன்னாடி வாழ்ந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பற்றி மக்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள், அவர் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், அல்லாஹ்வுடைய ஒரு அடியான் தான், ஆனால் மக்களுக்கு மத்தியில் அவர் எப்படி பார்க்கப்படுகிறார், அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கடவுள் லெவலில் பார்க்கப்படுது. ஈசா மரியம் அவங்க தான் எங்களுக்கு கடவுள் இன்றைக்கு கிறித்தவர்கள் நினைச்சாங்க நம்பிட்டு இருக்கிறாங்களா இல்லையா, ரசூல்லாவுடைய காலத்திலும் கிறித்தவர்கள் அப்படி பேர் இருந்தாங்க. அதனால ரசூல்லா இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு அன்னைக்கே கடிவாளம் விட்டார்கள், நான் மௌத்தா போன பிறகு என்னை மக்கள் அளவு கடந்து மீறி புகழ்ந்து விடக்கூடாது, என்னை கடவுளாக்கி கூட கடவுளாக ஆக்கி கொள்ள கூடாது என்பதற்காக சொன்னார்கள். லா துத்ருனி கம அதரத்தின் நசாரபுல மரியம், நசாராக்கள் ஈசாவை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதே மாதிரி என்னை வரம்பு மீறி புகழாதீங்க. பக்கூலு, நீங்கள் என்னை பற்றி சொல்வதாக இருந்தால் அப்துல்லா வ ரசூலு, அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க, இதை தவிர வேறு எதுவும் சொல்லாதீங்க. ரசூல்லா புகழ்றதா இருந்தால் அல்லாஹ்வுடைய அடியாளன்னு சொல்லுங்க, தூதர்னு சொல்லுங்க, இதை தவிர வேறு எதுவும் சொல்லாதீங்க. நான் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில், ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகுது தெரியுமா, உதாரணத்துக்கு நபிமார்கள் யூதர்கள் என்ன செஞ்சாங்க, நபிமார்களை கடவுளாக எடுத்தாங்க இல்லையா, யூதர்களுடைய வேலை அல்லாஹ் யூதர்களை சபிக்கிறான், லானல்லாஹுல் யஹூத வன்னசாரா, யூதர்களையும் கிறித்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக சபிப்பானாக. இத்தகது குபூர் அன்பியாகி மசாஜித், ஏன் அந்த யூதர்கள் செஞ்ச வேலை என்ன, நபிமாருடைய அடக்கஸ்தலம் கபூர்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். கபூர்களை அங்கே போய் உட்காரது, அங்கே போய் உட்கார்ந்தா பறக்கத்து கிடைக்கும் நினைக்கிறது, அங்கே போய் உட்கார்ந்தா மன அமைதி கிடைக்கும்னு நினைக்கிறது, அங்கே போய் அவரிடத்துல சரி கேட்டு வருவோமே, கோரிக்கை வைப்போமே, அவர்கிட்ட போய் பிரார்த்தனை செய்வோமே, இப்படி போய் போய் காலப்போக்கில் அவர் அவுளியா, காலப்போக்கில் அவர் கடவுளாக மாறிடுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு நடந்துகிட்ருக்கு. அப்போ மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி என்று சொல்லக்கூடியவர் ஒரு நாளும் அவர் தன்னை பிரார்த்தனை செய்யுமாறு எங்கும் சொல்லவே இல்லை. அப்படி அவர் எங்கேயாவது இடத்துல தன்னை அழைக்குமாறு பிரார்த்தனை செய்யுமாறு சொல்லியிருந்தேன்னு சொன்னால் சப்ஜெக்டே க்ளோஸ் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவருடைய புத்தகத்தில் அவர் என்ன எழுதுறா தெரியுமா, இஜியல் கிதாபு வசுன்னா வஅமல் பிஹிமா வலா தவத்தர் பில் கால் வல் கீல். அவர் தெளிவாக சொல்றாரு, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் வேதத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சுன்னாவையும் நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்க, அது ரெண்டையும் கூட அமல் செய்யுங்க. நீங்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அங்கே சொல்லியிருக்கு இங்கே சொல்லியிருக்கேன்னு எதையும் கண்டு ஏமாந்துடாதீங்க. தெளிவாகவே அவர் சொல்கிறார், அவர் என்ன செய்கிறாரு, தெளிவாகவே சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், ஷிர்க்கான இணைவேப்புக்கான இணைவேப்பு காரியத்தில் இன்றைக்கு அவனுடைய பள்ளி மாதத்தில் நடக்குது. மொஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானிக்கு அவன் எத்தனையோ கபர் அதிகாரத்து கட்டப்பட்டிருக்கு, அவருக்கு அவனுடைய எத்தனையோ இடத்துல கபர் இருக்கு. அவர் மௌத்தா போனது ஈராக்கில் பக்தாதில், ஆனால் இந்தியாவில் இருக்கு மற்ற மற்ற இடங்கள்லாம் அவருக்கு கபர் இருக்கு. ஒரு ஆள் எத்தனை இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கான்னு தெரியலை. ஒரு இடத்துல மௌத்தா போனார், ஏன், பக்தி, ஏன் அவர் அங்கே வந்தார் அங்கே உழு செஞ்சார் அங்கே ஒரு கபர், அவர் அங்கே போனார் அங்கே மலஜலம் கழிச்சார் அங்கே ஒரு கபர், அவர் அங்கே போனார் அங்கே சாப்பிட்டார் அங்கே ஒரு கபர், இப்படி அவர் போன வந்த இடம் எல்லாம் கபர் கட்டப்பட்டிருக்கு.
இன்னைக்கு பாருங்க நிறைய பள்ளிவாசல் முஹிதீன் பள்ளிவாசல், ஏன் அவருக்காக வேண்டி அவருடைய புகழுக்காக வேண்டி கட்டினது. இப்படி என்ன செஞ்சிருக்கு, அவர் இன்றைக்கு கடவுள் லெவலில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன் அவளை இணை வைப்பு தலை பிரித்து ஆடுது, இணை வைப்பை அவர் இல்லாமாக்கினார். யோசித்து பாருங்க, அவர் ஃபுத்துஹுல் கைபில் என்ற அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் பேசின விஷயம் வருது, இதா ரக்கந்த இல்லா கைரி பக்கத்து அசரக்த, நீங்கள் அல்லா அல்லாதவரிடத்தில் நீங்கள் நம்பிக்கை கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் இணை கற்பித்து விட்டீர்கள். அல்லா அல்லாதவரிடத்தில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதீங்க, நீங்கள் நம்பிக்கை கொள்வதாக இருந்தால் அல்லாவை நம்பிக்கை கொள்ளுங்க, அல்லாஹ் தவிர வேற யாரையும் நம்பிக்கை கொள்ளாதீங்க. அப்படி நம்பிக்கை கொண்டா நீங்கள் அல்லாவுக்கு இணை வச்சுட்டீங்க, தெளிவாக சொல்கிறாரு. எதுக்காக வேண்டி நீங்கள் கேட்பதாக இருந்தால், பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் இடத்துல தான், அல்லாஹ் தவிர வேற யார்ட்டையும் கேட்காதீங்க. அப்படி கேட்டால் நீங்கள் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டீர் என்று முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களே சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன, அவர் இன்னொருத்திலே சொல்கிறார், லா தசுக்க மின்னல் ஹாலிக்கல் ஹல்கு, நீங்கள் வந்து படைப்பாளன் ஒருவன் இருக்கின்ற பொழுது படைக்கப்பட்ட இடத்துல யாரும் முறையிடாதீங்க. படைப்பாளன் ஒருவன் அல்லாஹ் இருக்கின்ற பொழுது படைக்கப்பட்டவர்கள் யாரிடத்திலையும் நீங்கள் முறையிடாதீங்க, உங்களுடைய கோரிக்கையை கேட்காதீங்க. பல் அசுக்கு இலேஹி, நானும் அல்லாஹ்விடத்தில் தான் என்னுடைய கோரிக்கையை கேட்கிறேன். ஹுவல்லதி யுகத்திர், ஏனென்றால் அவன்தான் அதுக்கு ஆற்றல் மிக்கவன், அவன்தான் அதுக்கு சக்தி உள்ளவன். சொல்லிவிட்டு ஃபலா, இதுக்கு மாற்றமாக நீங்கள் பிரார்த்தனை செய்வது அவர்கள் யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. திருமேனி குர்ஆன் அல்லாஹ் சொல்லதான், அல்லாஹ் தவிர நீங்கள் வேறு யாரை அழைக்கிறீங்களோ அவரிடத்தில் எந்த விதமான அணுவலும் உதவி செய்ய மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ் சொன்ன குர்ஆன் வசனத்தை தான் அவர் அந்த காலத்தில் பயம் பண்ணார், குர்ஆன் ஹதீஸை தான் சொன்னார். ஆனால் அவருடைய போதை என்ன, நீங்கள் படைப்பானிட்டு அல்லாட்ட மட்டும் கேளுங்க, வேறு யார்ட்டையும் கேட்காதீங்க. அவர் அடுத்த அவர் சொல்கிறார், இன்னொரு புத்தகத்தில் அவர் சொல்கிறார், அஜீபுனி அவர் சொல்கிறார் மக்கள்கிட்ட, நான் சொல்லக்கூடிய என்னுடைய பேச்சுக்கு நீங்கள் பதில் அளிங்க, எனக்கு விடை தாருங்கள். ஃபைன்னி தாய் அல்லா அசவஜல், நான் உங்களை அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளன். தாயி, தாய் என்ன அழைப்பாளன், என்னது குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய ஒரு அழைப்பாளர். அதுஹூக்கும் இலா பாபிஹி வ தாஅத்திஹி, நான் உங்களை அழைப்பது அல்லாஹ்வுடைய வாசலை நோக்கி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த கட்டுப்படுதலை நோக்கி தான் உங்களை அழைக்கிறேன். லா அதுஹூக்கும் இலா நஃப்ஸி, நான் என்னை நோக்கி எனக்காக வேண்டி உங்களை நான் அழைக்கவில்லை, எனக்காக நீங்கள் யார் வராதிங்க, என்னை வணங்குங்கன்னு அவர் சொல்லவும் இல்லை, என்னிடத்தில் வாங்கன்னு சொல்லவும் இல்லை, அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் திரும்புங்க என்று தான் அவர் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், அல் முனாஃபிக், உண்மையாலே முனாஃபிக் நயவஞ்சகம் யார் தெரியுமா, லைஸ யதுல் ஹல்க இலல்லாஹி அஸ்ஸவஜல் ஹுவ தாய் இலா நஃப்ஸிஹி, யார் அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்காமல் தன்னை நோக்கி யார் அழைக்கினானோ அவன் தான் உண்மையான முனாஃபிக். யோசிச்சு பாருங்க, அவருடைய போதனையை பாருங்க, அவர் சொல்றாரு உண்மையிலே முனாஃபிக்கு யாரென்றால் என்ன வணங்குங்க, நான் தான் ரப்பு, நான் தான் ஆற்றல் மிக்கவன் என்று எவன் ஒருவன் சொல்றானோ அவன் தான் உண்மையான முனாஃபிக். ஏன், நாங்கள் இன்று அல்லாஹ்விடத்துலதான் கேட்கணும், அல்லாஹ்தான் பிரார்த்தனை செய்யணும், அல்லாஹ்தான் அழைக்கணும் என்று அந்த முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் தெளிவாக சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு மக்கள் வந்து என்ன வந்து வணங்குங்க, எங்கிட்ட உதவி கேளுங்க, எங்கிட்ட உதவி தேடுங்க, எங்கிட்ட உங்களோட கஷ்டங்களை கேளுங்கன்னு யார் சொல்கிறானோ அவன் முனாஃபிக்கின்றான். ஏன், அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், உதவி செய்யக்கூடிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர் தெளிவாக சொல்கிறார்ல, முயின இல்லை இல்லைல்லாம், அல்லாஹ்வை தவிர உதவி செய்யக்கூடிய வேறு யாரும் இல்லை. அடித்து அவர் சொல்கிறார், அதே போன்று பிஹி எக்ஸிபுக்குள்ள அம்மத்தையும் பலா, ஒவ்வொரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் போக்குற அல்லாஹ் தான். அவருடைய பிரார்த்தனை அப்படி இருக்குது, யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதில் எழுதப்பட்ட வாசகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவருக்கு தான் எல்லா ஆற்றலும் உள்ள மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு முஹிதீன் மௌலூதி எழுதப்பட்ட ஒரு வாசகம் எப்படி எழுதப்பட்டது, அவிதாக்க மின் குதிரத்தின் மா சீத்த மின் முஸ்தத்தா, முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களே, நீங்கள் விரும்புகிற ஆற்றலை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிவிட்டான், உங்களுக்கு என்ன சக்தி ஆற்றல் வேணுமோ எல்லாம் உங்களுக்கு கிடைச்சி விட்டது. அந்த முக்ததிரின் ஃபி ஹல்கி வ முத்தா, படைப்பினங்களில் அனைத்துக்கும் உங்களுக்கு தான் ஆற்றல் இருக்கிறது, படைப்பினங்களில் அனைத்து ஆற்றலும் உங்களுக்கு தான் இருக்கிறது. இதில் அவனுடைய முஹிதீன் மௌலூதுல எழுதி வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட ஆற்றல் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி உங்களுக்கு தான் இருக்குது. அவர் மௌத்தா போன பிறகு இப்போ சமீபத்தில் ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு, உண்மையிலே அவர் எழுதின புத்தகத்துக்காவது இன்றைக்கு ஆதாரம் இருக்குது, அவருடைய புத்தகமாகவும் இருக்குது. அவர்கிட்டருந்து யார் கேட்டார், அவர்கிட்டருந்து யார் கேட்டார், அவருடைய மாணவர்கள் யாருன்றது பட்டியல் அவருடைய புத்தகத்தில் பார்க்கலாம். ஆனால் இந்த மௌலூத எழுதினார் காயல்பட்டினத்தில் மஹமூத் என்று சொல்லக்கூடியவர், அவர் எப்படி எழுதினார், யோசித்தார்,
கவிஞர்களிடத்தில் சைத்தான் ஓடுவானே, சைத்தான் தான் கவிஞர்களை பின்பற்ற யாரு, கவிஞர்களுக்கு வந்து இந்த இதை கொடுக்கறதே இல்லை, சைத்தான் தான், சைத்தான வேலை தான். இல்லை கவிஞர்னு சொன்னால் என்ன, இல்லாத பொல்லாத கற்பனையை தான் அடிச்சு விட்றது. இந்த மௌலிதுகள் எல்லாமே அப்படித்தான் இருக்குது. அப்போ இதில் வந்து மொஹிதீன் அப்துல் காஜிலானிக்கு என்ன செய்யுது, நிறைய ஆற்றல் சக்தி இருக்கிறதாக அவரை புகழ்ந்து அங்கே பாடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கனவில் நடந்த சம்பவங்கள் நிறைய வரும், கனவை பற்றியே நிறைய வரும். மொஹிதீன் அப்துல் காஜிலானி தூங்கிட்டு இருந்தார், தூங்கும்போது எனது ரசூல்லா அஸ்லாம் தான் நிறைய தடவை கனவில் காணுவாங்க. இன்றைக்கு நிறைய தப்லீக் ஜமாத்துலேயும் நிறைய பெரியார்கள் இருக்கிறாங்க, பெரிய ஹசரத்து மார்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. என்ன தெரியுமா, மக்களிடத்தில் அவரை வந்து ஒரு பெரிய ஒரு ஆலிமாக, பெரிய ஒரு ஆளாக காட்டிக்கொள்ள வேணுமா இருந்தால் என்ன செய்வாங்க, என்னோட அல்லாஹ்வுடைய நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, ஏன்னா நான் நேற்று இரவு தூங்குற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் கனவில் வந்து ஒரு செய்தி சொன்னாங்க, பயனில் அடிச்சுடுவார். உடனே கீழே உட்காந்துக்கிட்டு எல்லாம் சுபஹானல்லாஹ், அப்பா ஹஸ்ரத்தை விட பெரிய ஆள், ஏன் ஹஸ்ரத்துடைய கனவில் ரசூலில் வந்து போயிட்டு போயிருக்கிறாங்க, எங்கள்கிட்ட அப்படி வரலையே உட்காந்து கவலைப்பட்டிருப்பாங்க. தப்லீக் ஜமாத்தில் இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கு பயம் பண்ணக்கூடிய சமீபத்தில் உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த யூசுப் முஃப்தி என்ற ஒரு ஆள் இருக்காரு, அவர் கூட தெளிவாக சொல்கிறாரு, அவரும் எனது இப்படி நல்லவரிடத்தில் வந்து ரசூலா கனவில் வருவார், ரசூலா கனவில் வந்து சில செய்திகள் சொல்லுவாங்கன்னு அவரும் சொல்கிறாரு. அப்போது என்ன செய்கிறாரு, கனவில் வந்து அவர் ரசூலா இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னான்டா, மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல எண்ணம் வரும், அடே இவருக்கு ரசூலா கனவில் வந்து சொல்கிறான்னா இவர் ஏதோ அல்லாஹ்வுடைய சக்தியில் வல்லமையில் கொஞ்சம் நெருக்கமானவளாக இருப்பார், உடனே அவரை கொஞ்சம் நல்ல கவனிப்பு, ஸ்பெஷலாக அஜரத்துக்கு ரூட்டுக்கு சாப்பாட்டு கொஞ்சம் வாங்க, எங்கள் ரூட்டுக்கு வந்து ரெண்டு குர்ஆன் வசனங்களை ஓதுங்க, உங்களோட பரக்கத்தாக கிடைக்கும் என்னது, மக்கள்கிட்ட வந்து நல்ல மதிப்பை பெறுவதற்காக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. கனவில் சொல்லப்பட்ட விஷயம் சொல்கிறாரு, கம் இன் ரிஜாலின், ரசூல்லா வந்து சொல்கிறாங்களாம், பஸ்ர நபி ரசூல்லா சலம் வந்து கனவில் வந்து சொல்கிறாங்க, எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு, அனில் ஜமில்லதி ஹுவ நகீஸ் அப்துல் காதிர் ரலீஃபில் ஆலமீன், ஒரு ஆள் ஒரு பெரியார் சொல்கிறாரு, என்னுடைய கனவில் ரசூல்லா சலம் வந்து சொன்னார், யார் அந்த ஒரு பெரியார் இருக்கிறாரு, யார், மொஹிதீன் அப்துல் காஜிலானி ஒருத்தர் இருக்கிறார், அவர் யார் என்றால் துன்பங்களை அகற்றக்கூடியவர், உலகத்தில் அல்லாவிடத்து அல்லாவால் பொருந்து கொள்ளப்பட்டவர், உலகத்தில் அல்லாவால் பொருந்து கொள்ளப்பட்டவர், அவரிடத்தில் நீங்கள் பையச் செய்யுங்க, அவர் தான் பையச் செய்யுங்க என்று ரசூல்லா சலம் அவர்கள் நச்செய்தி சொன்னார்கள். ரசூல்லா நச்செய்தி சொன்னாங்களாம், ரசூலா வந்து அவர் நச்சை சொல்கிறாங்க, அப்படி அப்துல் காதர் ஜீலானி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நல்ல மனிதர், அவர் தான் எனது உலகத்தில் வந்து அல்லாவால் புரிந்து கொள்ளப்பட்ட மனிதர், அவர்கிட்ட போய் பைய செய்யுங்க. என்ன செய்து உண்மையில் ரசூல்லா வந்து கனவில் அப்படி யார்கிட்டையும் வந்து பேசுவாங்களா, ரசூல்லா கனவில் வந்து ஏதாவது வகை சொல்லுவாங்களா அப்படின்னா, ரசூல்லா வந்து இன்னைக்கு யாருடைய கனவில் வரமாட்டேன், ரசூல்லா இருக்கிற காலத்தில் ரசூல்லாவோடு இருந்த நபித்தோழர்கள் ரசூல்லாவை கனவில் கண்டிருக்கிறாங்க. ஏன் கனவுல கண்டிருக்கிறாங்க அப்படின்னா, ரசூல்லாவை யார் வாழ்ற நேரத்தில் கனவில் ஏற்கனவே நிஜத்தில் கண்டிருக்கிறாங்களோ அவளுக்கு தெரியும் இது ரசூல்லாண்டு. இப்போ நான் ஒரு ஆளை வந்து கண்டு வந்தவர் சொல்கிறார், நான் தான் முகமது நபி என்று சொன்னால், நாங்கள் முகமது நபி ஏற்கனவே பார்த்துருக்குறோமா, இல்லை, அப்போ நாங்கள் எப்படி அவர் முகமது நபியை நம்புறது. ஆனால் ரசூல்லா இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, என்னை போன்ற வடிவத்தில் சைத்தம் வரமாட்டான், அப்புறம் ரசூல்லா மாதிரி சைத்தம் வரமாட்டான். ஆனால் ரசூல்லா வந்து தெளிவாக சொல்கிறாங்க, உண்மையிலே ரசூல்லாவை நம்ம கனவில் காண்டதாக இருந்தால் அவங்கள பற்றி முகம் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். சரி, ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா, அப்படி மக்கள் யாரும் போய் சொல்லக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ரசூல்லா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க. என்ன விஷயம், மன் ராணி ஃபில் மனாமி, என்னை யார் கனவில் காணுகிறாரோ, பசயராணி ஃபில் யக்லா, அவர் விழித்தவுடன் காலையில் என்னை நேரடியாக காண்பார். இது வந்து யாருக்கு பொருந்தும், என்ன கனவில் யார் காண்றாரோ அவர் காலையில் கண் விழித்தவுடன் என்னை நேரடியாக காண்பார் அப்படின்னா, கனவில் வந்து ரசூல்லா வந்து சொல்லிட்டு போனேன்னு சொன்னால் அவர் எழுப்பினோடனே அன்னைக்கு காலையில் ரசூல்லா பார்க்கணும். இன்றைக்கு உலகத்தில் யாருக்காக பார்க்கணுமா, ரசூல்லா மொஹித்து 1400 வருஷம் தாண்டி ஆச்சு, அப்போ இது யாருக்கு சாத்தியமாகும், ரசூல்லாவோடு இருந்த நபித்தோட சஹாபாக்களுக்கு தான் இது சாத்தியமாகும். ஏன், சஹாபாக்கள் யாராவது கனவில் காண்டிருந்தா காலையில் அன்றைக்கு அடுத்த நாள் அன்றைக்கு ஒரு நாள் ரசூல்லாடி சொல்லலாம், நேற்று நீங்கள் என்னோட கனவில் வந்தீங்க, இன்றைக்கி யார் சொல்ல முடியும், அப்போ ரசூல்லா வந்து கனவில் சொன்னதா இன்றைக்கு யாரை அடிச்சுட்டான்னா எல்லாம் பச்சை போய். இப்படி என்ன செய்யுது அந்த மௌ மொஹிதீன் மௌலூதில் அப்படி ஏராளமான
அந்த கட்டுக்கதைகளை எழுதி வச்சுக்கிறாங்க. மொய்தீன் மௌலுது மட்டும் இல்லை, யாக்குத்துபான்னு இன்னொன்று இருக்கு. அந்த யாக்கூ குத்துபா மௌலுதுல கூட அப்துல் காதர் ஜீலானியையும் இன்னொரு சில பெரியார்களையும் புகழ்ந்து அந்த அடிச்சிருக்காங்க. அடி என்னன்னு சொன்னால் அல்லா ரசூல் எல்லாம் தாண்டி போய் அவ்வளோ இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அடிச்சிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு மௌலுது படிக்க போகிறேன்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தாய்மார்கள் என்ன செய்வாங்க, பிள்ளைகள் அனுப்பி விட்டுருவாங்க, போய் மௌலுது படிச்சுட்டு நைச்சூரை கொண்டு வருவாங்க, உமா அப்பா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க, போவான். யோசிக்கிறாங்களா? இன்றைக்கு யோசிக்க மாட்டாங்க. அல்லாஹ் வந்து இதைத்தான் தெளிவாக திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? வைதா கீழகும் தாளோ இல்லாமல்லா வயல ரசூல், அல்லாஹ் ரசூல் பக்கம் வாருங்கள் என்று ஆழத்திலே சொல்லப்பட்டால் என்ன சொல்வார்களாம்? காலு ஹஸ்புனா மா வஜிதுனா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் இதிலே கண்டோமோ அந்த வழியை எங்களுக்கு போன போதுமானது, அதுவே போதும். எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்க அது எங்களுக்கு போதும். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களே அதெல்லாம் வாணும், எங்கள் வாப்பா செஞ்சது, எங்கள் உமா செஞ்சது, எங்களோட என்னது பாட்டனா செஞ்சது, எங்களோட ஊரில் ஹஜரத் செஞ்சது, அது எங்களுக்கு போதும். அட ரசூலாக செய்யலையே வேணாம், இது எங்களுக்கு போதும். இது அன்றைக்கு மக்கத்து காவலுடைய பதிலும் அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கு எங்களுடைய முஸ்லீம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஆக்களுடைய பதிலும் இதுவாக தான் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய முன்னோர்கள் லாயாகல ஒன்று செய்யா ஒரு விஷயத்தை அறியாமல் இருந்தாலுமா தெரியாமல் இருந்தாலுமா, லாயகத்தில் ஒன்று செய்யா சிந்திக்காமல் இருந்தாலுமா, வலா யகுத்ததூன் அவங்க நேர்வழி இல்லாமல் வழிகேட்டில் இருந்தாலுமா அவங்களுக்கு அவங்க போதும். என்னடா சொல்கிறீங்க, மொத்தம் வழிகேடு ஒரு பாவமான காட்சியை செஞ்சுட்டு இருக்கிறான், நேரடியாக விளங்குது பிழையனு விளங்குது, இல்லைங்க முன்னோர் செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு போவீங்களா? இப்படித்தான் செய்து அன்றைக்கு உள்ள அறியாமை மக்கள்கிட்ட பதிலாக இருந்தது, இதுதான் இன்றைக்கு உள்ள மக்கள் பதிலாக இருக்குது. அதனால் நாம் அன்பாக கேட்குறோம், யாருக்கு? இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு சொல்கிறோம், மார்க்கம் என்ற ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் ஒன்று அல்லாஹ் ரசூல் இது ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள், அல்லது ரசூல்லா காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் செய்கிறத ரசூல் அங்கீகாரம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதை தவிர வேறு எதுவும் மார்க்கமாகாது. மற்றபடி அஜித் சொன்னார், மகான் சொன்னார், அந்த அவுளியாக சொன்னார், எதையும் நீங்கள் மார்க்கம்னு பின்பற்றீங்கன்னு சொன்னால் நாளை மறுமையில் உங்களை அது நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். நாளைக்கு மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியோ வரமாட்டார், ரசூல்லாவோ வரமாட்டாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாரும் பரிந்துரை செய்யவும் வர முடியாது. கொஞ்சம் கூட எங்கள் ஆக்கள் சிந்திக்காமல் இருக்கிறாங்க, படித்த டாக்டர்ஸ் மாதிரி இன்ஜினியர்ஸ் மாதிரி கேட்டால் நாங்கள் எல்லாம் பண்டிதரேன்றாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு மூளை தந்திருக்கிறான். நாங்கள் நல்லதை கெட்டதை எது நல்லது கெட்டது பிரித்தறியக்கூடிய அளவுக்கு ஆற்றலாக தந்திருக்கு. உலகத்தில் பார்க்குறோமா இல்லையா, ஒரு தக்காளி வாங்க போனால் கத்திரிக்காய் வாங்க போனால் உடச்சி பார்க்குறோமே முத்தி இருக்கா இல்லையான்ட்டு, தக்காளி வாங்க போல நாலு புரட்டி பார்க்குறோமே. அப்போ உலகத்தில் ஒரு காய் வாங்கினா ரெண்டு ரூபா வேஸ்ட்டாக போகக்கூடாது, நஷ்டமாகக்கூடாது, வீட்டில் உமா அப்பாட்டை ஏச்சி வாங்கக்கூடாது, பொண்ணட்டு ஏச்சி வாங்கக்கூடாதுக்காக வேண்டி நல்ல காய்கறியே மரக்கறி வாங்கிட்டு போகிறோமே. அப்படி நாளை மறுமையிலே எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நரகத்தில் போடக்கூடாது, மறுமையிலே வெற்றி பெற வேணும் என்று சொன்னால் ஏன் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலும் காட்டிய வழியை பின்பற்றாமல் அவன் யார் யாரோ சொன்னதை பின்பற்றிட்டு போகிறோம்? அப்போ மறுமை வாழ்க்கை தான் எங்களுக்கு நிரந்தரமானது. இந்த உலக வாழ்க்கை அற்பமானது அழியக்கூடியது. மறுமை வாழ்க்கையை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் சொன்னால் அல்லாஹ் ரசூலும் காட்டி தந்த வழியில் நடந்தால் தான் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கல் உரிமான கூட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.